செம சூப்பர் ஆன 3BHK லக்ஸுரி டூப்ளக்ஸ் ஹவுஸ்ங்க. சும்மா பார்த்த உடனே பிடிச்சிருங்க இது மாதிரியான வீடுலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் இல்லாம உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கான்ட்ராஸ்டிங் வால்பேப்பர், வீட்டோட ஹால், மூணு பெட்ரூம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. ஃபுல் வார்ட்ரோப் பாக்ஸ் வித் மாடுலர் கிச்சனோட டிசைனர் ஹேண்ட் ரெயில்ஸோட வேற லெவலுக்கு இருக்கோங்க. நீங்க எப்படி ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எப்படி ஒரு வீடை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அப்படிப்பட்ட வீடு தான் இது. அத்தனை பேருக்கும் பிடிக்கும். ரெடி டு ஆக்குபை 3BHK டூப்ளக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஒரு 300 மீட்டர்ஸ்ல. வாங்க இந்த வீட்டை பத்திரமா தவறுகளை பாக்கிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான டேப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1700 சதுரடி பில்டப் ஏரியால பிரம்மாண்டமா கட்டியிருக்க 3BHK லக்ஸுரி இண்டிவிஜுவல் ஹவுஸ். இங்க இந்த வீடு மட்டும் இல்ல, டோட்டலா 12 வீடுங்க. அதுல ஆல்மோஸ்ட் 4 வீடு வித்து போய் ஆளுங்களும் வர, மீதி இருக்க வீடுங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கு. பிரைம் லொகேஷன், சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன், வேற லெவல் லொகேஷன். இங்க இருந்து நம்ம நியர்பை பஸ் ஸ்டாப் வெறும் 300 மீட்டர்ஸ். சில ப்ராஜெக்ட்ல ரிவ்யூ பண்ணும்போது நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அது என்ன தெரியுமா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடு பிடிக்கும்பா. ஒரு உருப்படியான ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண வரும் அப்படின்ற சாட்டிஸ்பேக்ஷனோட தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரையில எல்லா இடத்துலயும் குவாலிட்டியை பார்க்க முடியும். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ராம்ப்ல இருந்து யூஸ் பண்ணிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ட்ரன்ஸ் கேட் எல்லாமே குவாலிட்டி தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொகேஷன் பாத்துருவோம். இது வண்டலூர் டு கேளம்பாக்கம் போற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம வேங்கடமங்கலத்துல தான் நம்ம சைட் இருக்கு. கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா ஒரு 1 கிலோமீட்டர் நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஒரு 300 மீட்டர்ஸ். இதுதான் கண்டிகை டு பொன்மார் போற மெயின் ரோடுங்க. இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா கேம்ப் ரோடு வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. கேம்ப் ரோடு நம்ம சைட்ல இருந்து 10 நிமிஷம், மேடவாக்கமும் 10 நிமிஷம் தான். ஈவன் பொன்மார் இருக்கு இல்லையா, நம்ம சைட்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். சோ இந்த மெயின் ரோட்ல தான் விஜயசாந்தி அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்ல தான் எக்ஸாக்டா நம்மளோட இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் இருக்குங்க. சோ இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரையில இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோ சைட்ல இருக்க செட் பேக்கை பாக்குறீங்க. கீழே ஃபுல்லாவே கார் பார்க்கிங்கான ஃப்ளோர் டைலு வால் டைலுன்ட்டு அழகாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிருக்கிறது. இந்த ப்ராஜெக்டை கட்டி சேல் பண்ணுறவங்க இஏஆர் பில்டர்ஸ். இவங்களுடைய பல ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கேங்க. ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண எல்லாமே பட்டு சோல்ட் அவுட் ஆயிரும். அதுக்கான மெயின் ரீசன் இவங்க டெலிவர் பண்ணுற குவாலிட்டி. எங்கேயுமே இந்த அளவுக்கு ஹெவியாக ஸ்டீல் டோர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த காலகட்டத்தில். பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்ட்டு. அந்த டோரோட ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அன்பிரேக்கபிள் ஹெவி ஸ்டீல் டோருங்க. ஸோ மல்டி லாக்கிங் சிஸ்டமோட வர ஹை குவாலிட்டி ஸ்டீல் டோர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். அந்த அட்டகாசமான ஹாலை நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஹால் சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு கான்ட்ராஸ்டிங் வால்பேப்பரா இருக்கட்டும், அதுல வார்ட்ரோப் பாக் பண்ணிருக்கிறதா இருக்கட்டும், டிவி ஷோகேஸ்க்கு யூஸ் பண்ணிருக்க 2x4 வெர்டிஃபை டைலா இருக்கட்டும், மேல ஃபால் சீலிங், அதுக்கு மேல இருக்கிற ஸ்பாட் லைட்ஸ் அப்படின்ட்டு வீட்டோட ஹால் வேற லெவலுக்கு இருக்கு பாருங்க. இந்த வீட்டில் ஹால் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 3 பெட்ரூம்லையுமே ஃபால் சீலிங் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் வார்ட்ரோப் பாக்ஸ் 3 பெட்ரூம்லையுமே கவரேஜ் இருக்கு. இது டிவிக்கான ஷோகேஸ். என்ன சார் இது, கப்பு மெடல்லாம் இருக்குது, அது என்னன்னு கேட்குறீங்களா? ஏஆர் பில்டர்ஸ் அவர் வாழ்நாளில் புரிஞ்ச சாதனைகளுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள், சும்மா ஷோக்காக வச்சிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. மக்களே, இந்த வீடு ஒரு ப்ராப்பர் 3BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங், ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் சிஸ்டமோன இருக்குங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்கு, 2 பெட்ரூம் இருக்கு, அதையும் மேலே போய் பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ரொம்ப அழகான, நம்ம தாய்மார்களுக்கு ரொம்பவே பிடித்தமான இடமான கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனை பாருங்க, அட்டகாசமா இருக்கு. மாடுலர் கிச்சன் எல்லாமே டிஃபால்ட்டா பண்ணி வச்சிருக்கிறதுங்க. எதுவுமே இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பிளைவுட்டில் பண்ணப்பட்டது. இது எதுவுமே பிவிசி இல்லை, எல்லாம் உட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அழகான எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு, சைடில் ஷெல்ஃப் எல்லாமே உட்டில் கவர் பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரையில் சில இடத்துலலாம் வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 8 லட்சம் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபால் சீலிங்கு, கான்ட்ராஸ்டிங் வாலு, டிவிக்கான ஷோகேஸு, மாடுலர் கிச்சனு, இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுல போதும் போதும்னு ஒரு வழி ஆயிடுவோம். ஆனால் இது மாதிரி வீடு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் போது வாங்குற நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிறைவான ஃபீல் இருக்கு இல்லையா? இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா, லேண்ட் ஏரியா 840 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, பில்டப் ஏரியா 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ராப்பர் 3BHK டூப்ளக்ஸ் ஹவுஸு, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஹால் கிச்சன் பார்த்தாச்சு, இப்போ நம்ம பெட்ரூமை பார்க்க போகிறோம். பெட்ரூம் டோர் கூட பாருங்கள், நல்லா டிசைனராக சூப்பராக இருக்குது. டிஃபால்ட்டாக இந்த வீட்டை பொறுத்தவரையில் எல்லா பெட்ரூம்லையுமே கூட ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறதுங்க. ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக உட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. பெட்ரூமுக்கு 2 விண்டோ இருக்குது, ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூமுமே இருக்குது, அதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக பீரோன்ற ஒரு விஷயம் தேவைப்படாது, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படாது. ஏன்னா அது எல்லாமே உட்டில் அழகாக பண்ணி ரெடியாக இருக்கே உங்களுக்கு, அவ்வளவுதான். தோ பெட்ரூமில் இருக்க அட்டாச் சிஸ்டம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மக்களே, கிளாசெட்டை, பாத்ரூம் கிளாசெட் மட்டும்தான் வச்சு தர வேண்டிய வேலை இருக்குது. கரெக்டாக ஒரு வாரத்துக்கான வேலை மட்டும்தான் இருக்குது, இது எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்குது உங்களுக்காக. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக, பொங்கல் சிறப்பு ஆஃபராக என்னென்னா,
வீடு வாங்க வரவங்க வீடை புக் பண்ணி இந்த ஜான்வரி எண்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிராம் கோல்டு காயின் இலவசமாக கொடுக்கப்படுதுங்க ஏஆர் பில்டர் சைட்லேருந்து. இது பொங்கல் ஆஃபராக இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர். இந்த மந்த் எண்டுக்குள்ள பத்திரப்பதிவை முடிச்சுக்கோங்க மக்களே. இப்போ படிக்கட்டு கீழே இருக்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை பார்த்தீங்க, இங்கே ஒரு வாஷ் பேஷனுமே வந்துடும். இப்போ நம்ம ஹேண்ட் ரெயில்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன குவாலிட்டியான என்ன ஒரு லுக்காக இருக்கிற ஒரு ஹேண்ட் ரெயில் பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல தாங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ண மாதிரி 6 இன்ச்சுக்கு தான் இருக்கும். ஸோ நீ பெயின் உள்ளவங்க வயசானவங்க எல்லாமே இந்த படிக்கட்டை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக 6 இன்ச்சு தான் இருக்கிறதுனால அழகாக சூப்பராக யூஸ் பண்ண முடியும். படிக்கட்டு ஏறுறதுக்கான ஸ்டெயினே நம்ம நீஸ்க்கு தெரியாதுங்க, அவ்வளவுதான். ஸோ ஆண்ட்ரைல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க, நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கும். வந்தாச்சு மேலே இருக்க ஹாலுக்கு. மக்களே, வீட்டில் கீழே மட்டும் ஹால் இல்லை, மேலே நான் இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அட்டகாசமான ஹால் இங்கே ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹால்லையுமே டிஃபால்ட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறதுங்க. சரியா, மேலே 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது டிவிக்கான ஷோகேஸ். இந்த ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டிங் வால்பேப்பர் பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்து முடிச்சாச்சு, இங்கே தான் டிவிக்கான பாயிண்ட்டு. மேலே 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு சைடு வீடு பார்க்குறவங்க, ஓஎம்ஆர் சைடு இல்லை தாம்பரம் சைடு வீடு பார்க்குறவங்க எல்லாருமே, பெருங்குளத்தூர் சைடு வீடு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒரு நல்ல வீட்டை பார்த்தோம் அப்படின்ற திருப்தி உங்களுக்கு இருக்கோங்க. வாங்குறது செகண்டரி, ஒரு வாட்டி வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடு உங்களை வாங்க வச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து பார்த்து அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. எங்கே எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஈவன் ஒரு பிளைவுட் முதற்கொண்டு என்ன மைக்கா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன காம்பினேஷன் இருக்கணும், ஈவன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்டு, அதில் கொடுத்துருக்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் ஏஆர் பில்டர்ஸ் அவங்களோட முத்திரையை பதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ பாத்ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டைல்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரெஸ்ட்ரூம்ஸில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய டைல்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வீடை வாங்குறவங்களுக்கு பீரோவோ ட்ரெஸ்ஸிங் டேபிளோ வேறு எந்த கபோர்டோ தேவைப்படாது. ஏன்னா இவங்களே டிஃபால்ட்டாக அழகாக கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ராயர் செட்டு பீரோக்குள்ளே இருக்க அதே ட்ராயர் செட்டு, அவ்வளோதான் மக்கள். இதெல்லாம் உட்ல பண்ணியிருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 840 square feet, பில்டப் ஏரியா 1700 square feet, டிடிசிபி அப்ரூவ்டு வீடு, ஈசி பேசிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா இந்த தை மாசம் ஜனவரி எண்டுக்குள்ள பத்திரப்பதிவு பண்ணி முடிச்சுக்கலாம். வீடு ஃபுல் ஃபிளெக்ஸ்டா ரெடியா இருக்கு. நம்ம சைட்டு கரெக்டாக விஐடி யூனிவர்சிட்டியிலேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸுங்க. டாகூர் காலேஜிலேருந்தும் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான், அவ்வளவுதான். ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரசண்ட் ஸ்கூல் இருக்குது, கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, வேலமா ஸ்கூல் இருக்குது, இதெல்லாம் நியர்பையில் இருக்க ஸ்கூல்ஸ். சரிங்களா, ஸோ மேலே ஒரு பெட்ரூமை பார்த்தாச்சு, அதுக்குள்ளே அட்டாச் சிஸ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரூமும் இருக்குது, இது உள்ளே வார்ட்ரோப் பண்ணியிருக்கு, ஃபால் சீலிங் இருக்குது, இது உள்ளேயுமே அட்டாச் சிஸ்டம் வித் 2 விண்டோஸோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. மக்களே, ஒரு திருப்தியான சாட்டிஸ்ஃபைடான வீடு. இந்த வீட்டோட ரேட்டு ஜஸ்ட் 85 லாக்ஸ், ரேட் நெகோஷியபிள் தான். ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், விச் மீன்ஸ் இந்த 85 லாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு டிசைனர் வால்பேப்பர், ஃபால் சீலிங்கு, மாடுலர் கிச்சன் வித் சிம்னி, ஃபுல் ஃபர்னிஷ்டு, எஸ்எஸ் கேட்டு, 3 ஃபேஸ் லைன் எலக்ட்ரிக் கனெக்ஷன் அப்படின்ட்டு இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், அது என்னென்னா பத்திரப்பதிவு, அவ்வளவுதான். ஸோ மேலே 2 பெட்ரூம், ஒரு ஆள், ஒரு கார்னர் ரோட் ஃபேஸிங் பால்கனி, வேறு லெவல் வியூ கிடைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு. இந்த வீட்டோட ரேட்டு 85 லாக்ஸ், ரேட் நெகோஷியபிள் தான் மக்களே. உடனே ஸ்னேகிதரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். தை மாதம் புது வீடு வாங்கின சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஜனவரி 8க்குள்ளே பத்திரப்பதிவு பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கிராம் கோல்டு காயின் ஈஏஆர் பில்டர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. அதையும் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ப்ராஜெக்ட்டில் டோட்டலாக 12 வீடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்லேயும் வீடு இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வீடு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ல 3 BHK வீடு ஸ்டார்ட் ஃப்ரம் 83 லேக்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. உடனே ஸ்கில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள்.